ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட மொபைல் ஃபோனை எப்படி செக்யூர் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஏ, எனக்கும் தெரியும், நானும் சொல்கிறேன். ஓகே, சொல்லு. ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணால் செக்யூராக இருக்க போகுது. ஆன்டிவைரஸ் மட்டும் போதாது. ஆன்டிவைரஸ் இந்த லிங்க்கு போகாத, அந்த லிங்க்கு போகாத அப்படின்னு உன்னை அலாட் பண்ணும். நீ அதை சொல்கிறத கேட்க மாட்டேன், அதை கேன்சல் பண்ணி விட்டு அந்த லிங்க்கு தான் போக. அட, ஆமாப்பா. முத மொபைலை எதனால் செக்யூர் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க. எல்லார் மொபைல்லையும் பர்சனல் ஃபோட்டோஸு, கான்டாக்ட்ஸ், இமெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ், அது இதுன்னு நிறைய லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுல, அதனால தான் செக்யூர் பண்ணுறோம். ஆன்டிவைரஸ் ஆப்பையும் தாண்டி ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஃபஸ்ட்டு மெத்தட். என்னடா, ஒன்றுமே புரியலை. புரியலையா? இதைத்தான் நம்மளும் பண்ண போகிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். என்கிரிப்ஷன், அதாவது ரீடபுள் ஃபார்மெட்டில் இருக்க டேட்டாவை அன்ரீடபுள் ஃபார்மெட்டுக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன். புரிகிற மாதிரி சொல்கிறேன் கேளு. இந்த பிக்சரை பார். ஹியர் இஸ் மை ப்ரைவேட் டேட்டா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸை அல்காரிதம் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணுறோம். என்கிரிப்ட் பண்ண பிறகு அந்த டெக்ஸ்ட்டு வந்து அன்ரீடபுள் ஃபார்மெட்டுக்கு மாறிடுது. அப்போது அதை யாராலையும் ரீட் பண்ண முடியாது. இப்போ திரும்பவும் அதை பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு அதே சேம் அல்காரிதம் யூஸ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணுறோம். டீக்ரிப்ட் பண்ண பிறகு பாரு, அந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீடபிள் ஃபார்மெட்டுக்கு மறுபடியும் மாறிடுது. இந்த ப்ராசஸ்க்கெலாம் பேர் தான் என்கிரிப்ஷன். இப்போது என்கிரிப்ஷன் செட்டிங்கை எப்படி மொபைலில் எனேபிள் பண்ணலான்னு பார்க்கலாம். கோ டு செட்டிங்ஸ், கோ டு அடிஷ்னல் செட்டிங்ஸ், தென் ப்ரைவசி, தென் என்கிரிப்ஷன் அண்ட் க்ரெடென்ஷியல்ஸ், அண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்கிரிப்ட் டிவைஸ் யூஸிங் லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்ட். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்க அக்கௌண்ட் செட்டிங்ஸ், ஆப்ஸ் அண்ட் மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே என்கிரிப்ட் ஆகும். நீங்கள் இந்த செட்டிங்கை செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை எப்போல்லாம் ரீபூட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் செட் பண்ண போகிற பாஸ்வேர்ட் கண்டிப்பாக கேட்கும். ஸோ நீங்கள் செட் பண்ண போகிற பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. அதுதான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கு. தென் உங்கள் கரண்ட் லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். தென் பின்னை செலக்ட் பண்ணுங்கள். இனிமேல் இந்த பின் தான் உங்கள் லாக் ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணுறதுக்கும் டீக்ரிப்ஷன் அன்லாக் பண்ணுறதுக்கும் பாஸ்வேர்டு. ஸோ மறந்துடாதீங்க. தென் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் என்கிரிப்ட் ஆக ஆரம்பிக்கும். தென் என்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் ரீஸ்டார்ட் ஆனதும் நீங்கள் புதுசாக என்டர் பண்ண பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ண சொல்லி கேட்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் ஃபோனை நீங்கள் லாகினே பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் மூலமாக உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாவை செக்யூராக வச்சுக்கலாம். புரியுதாடா அதற்கு? ஓ, இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபோன் மிஸ் ஆகி அவங்க ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களால டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால சொல்ல வரேன். அதே தாண்டா அதற்கு. கென் மெத்தட், ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். தட் இஸ் ஃபைன் மை டிவைஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை அதோட சிங்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் இன்கேஸ் மிஸ் ஆனாலுமே ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்கள் மொபைலில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ண உடனே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் உங்கள் மொபைல் அக்யூரேட்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்ற லொக்கேஷனையும் இதில் காட்டிடும். தென் இதில் இருக்க இன்னொரு ஃபியூச்சர் என்னென்னா ப்ளே சவுண்டு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சுருக்க ரிங் டோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஸ்டாப் ரிங்கிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிங் ஸ்டாப் ஆகும். செக்யூர் டிவைஸுன்ற ஃபியூச்சர் மூலமாக நீங்கள் அதர் எண்டில் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மெசேஜ் கன்வே பண்ணணும் அப்படின்னா இதில் டைப் பண்ணி செக்யூர் டிவைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் அவங்களுக்கு டெலிவரி ஆகிடும். அட் த டைம் அவங்க ஃபோன் வந்து லாக் அவுட் ஆகிரும், அந்த மெசேஜ் டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். தென் அடுத்த ஆப்ஷன் எரேஸ் டிவைஸ். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்க மொத்த டேட்டாவையும் உங்களால் எரேஸ் பண்ண முடியும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்கள் டேட்டாவை அக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை இன்னும் செக்யூராக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மெத்தட் வந்து லாக் ஸ்க்ரீன். இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதில் 4 டைப்ஸ் இருக்குது: பேட்டன் லாக், பின்கோட், ஃபேஷியல் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்.
இந்த ஃபோர் டைப் ஆஃப் லாக்கிங் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி உங்கள் மொபைலை செக்யூர் பண்ணும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இது மூலமாக நீங்களே எந்த மெத்தட் பெட்டராக இருக்கும்னு தெரிஞ்சுக்குவீங்க. பேட்டர்ன் லாக் பற்றி பார்ப்போம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் மினிமம் 4 டாட்ஸ், மேக்ஸிமம் 9 டாட்ஸ் கனெக்ட் பண்ணி உங்கள் பேட்டர்னை எனேபிள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு அன்னோன் பர்சன் உங்கள் 4 டாட்ஸ் காம்பினேஷன் உள்ள பேட்டர்ன் லாக்கை கண்டுபிடிக்கணும்னா 1624 காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இதுவே 9 டாட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேட்டர்ன் போட்டிருந்தீங்கன்னா அதை அவரால் கண்டுபிடிக்க 400,000 காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். இதில் ஹைலைட் என்னென்னா மினிமம் 5 அட்டம்ஸ்லேயே உங்கள் ஃபோன் லாக் ஆகிடும். இதே மாதிரி தான் பின்கோட் ஆப்ஷனும். மினிமம் 4 டிஜிட், மேக்ஸிமம் 16 டிஜிட். நீங்கள் எப்போவுமே அந்த மினிமம்ன்ற ஆப்ஷனை மறந்துடுங்க. அட்லீஸ்ட் 6 to 9 டிஜிட் வரையுமாச்சும் உங்கள் பின்கோடை செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணும்போது சேம் நம்பர்ஸ் வைக்கிறது, ஆர் 1 to 9 வரையும் நம்பர் வைஸாக வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ ஃபேஸ் அன்லாக். ஆண்ட்ராய்டு 2011 ஃபேஸ் அன்லாக்கிங் ஃபியூச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் அந்தளவுக்கு செக்யூரிட்டியே தரலை. எப்படின்னா உங்கள் மொபைலை உங்கள் ஃபோட்டோ யூஸ் பண்ணி கூட அன்லாக் பண்ணலாம். பட் ஆப்பிள் ஃபேஸ் ஐடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை விட 20 மடங்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. பிகாஸ் ஆப்பிள் ஃபேஸ் ஐடியில் இன்ஃப்ராரெட் சென்சார் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸை 3D வியூவில் ஸ்கேன் பண்ணும். ஸோ ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இந்த ஃபேஸ் அன்லாக் ஃபியூச்சரை யூஸ் பண்ணுங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் சென்சார் தான் யூஸ் பண்ணாங்க. அது லைட் வேஸை யூஸ் பண்ணி உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போலாம் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணுறீங்களோ அப்போலாம் அதை எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோவையும் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் மேட்ச் பண்ணி உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணும். பட் இந்த டெக்னாலஜி அவ்வளோ செக்யூரிட்டியே கொடுக்கல. பிகாஸ் உங்கள் தம் இம்ப்ரெஷன் ஃபோட்டோ இருந்தால் உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் தான் கெப்பாசிட்டிவ் சென்சார் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் இருக்க கெப்பாசிட்டர்ஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை உங்கள் கை ரேகைக்குள்ளே பாஸ் பண்ணி அதிலிருந்து கிடைக்கிற இம்ப்ரெஷன்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த டெக்னாலஜியை பிரேக் பண்ணி உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லோரும் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை லாக் பண்ணுறது அட்வைசபிள் தான். அன்லாக்கிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், செக்யூராகவும் இருக்கும். அப்போ பின்கோடு, பேட்டர்ன் லாக், இதெல்லாம் செக்யூர் இல்லையா? நீ மேக்ஸிமம் லெவல் யூஸ் பண்ணால் அதுவும் செக்யூர் தாண்டா அது இருக்குது. நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆப் பெர்மிஷன். இதை பற்றி சரியாக தெரியாதனால தான் நம்ம ஃபோனில் இருக்க செக்யூரிட்டியும் மீறி ஆபத்தில் மாட்டிக்கிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க. தென் அதை இன்ஸ்டால் பண்ணும்போது கேமரா, இன்டர்நெட், லொக்கேஷன் இந்த மாதிரி ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணால் பெர்மிஷன் கேட்கும். நீங்கள் அதெல்லாம் வாசித்து கூட பார்க்காம அலோ அலோன்னு கொடுத்துட்டு போயிடுவீங்க. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், கால்குலேட்டருக்கு எதுக்கு கேமரா, ஸ்கேனருக்கு எதுக்கு லொக்கேஷன். யோசித்து இந்த மாதிரி முடிவெடுத்தீங்கன்னா பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். இதுக்கு எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸுக்கெலாம் பெர்மிஷன் செக் பண்ணணும்னா நான் எங்கே போய் செக் பண்ணணும்? இப்போ அதை தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கோ டு செட்டிங்ஸ், தென் பெர்மிஷனை செலக்ட் பண்ணுங்கள், அகைன் பெர்மிஷன். மொபைலில் இருக்க ஃபீச்சரை அக்சஸ் பண்ண எந்தெந்த ஆப்புக்கெலாம் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு இங்கே பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் ஒரு ஆப் கேமராவை தேவையில்லாமல் அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்க்கு ஏதாச்சும் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிடுங்க. மெயினெல்லாம் நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து அப்டேட்ஸ். எப்போல்லாம் உங்கள் மொபைலுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போல்லாம் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. 1 GB போகுது, 500 MB போகுது அப்படின்லாம் விட்டுறாதீங்க. பிகாஸ் அவங்க ஒவ்வொரு டைமும் சாஃப்ட்வேர் அப்டேட் விடும்போது செக்யூரிட்டி த்ரெட்ஸை ஓவர் கம் பண்ணி தான் விடுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணுறதுனால செக்யூரிட்டி பக்ஸும் ஃபிக்ஸ் ஆகும், உங்கள் மொபைல் பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். புரிஞ்சடா ஜர்க்கு? புரிஞ்சுபா. அப்போ நான் சொன்ன 5 மெத்தட் என்னென்னு சொல்ல பார்ப்போம். 1, மொபைலை என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கணும். 2, ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். 3, ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் லாக் போடணும். அப்படி இல்லைனா பின்கோடை மேக்ஸிமம் டிஜிட் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் லாக் போடணும். 4, ஆப் பெர்மிஷன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணணும். 5, சலிக்காமல் அப்டேட் பண்ணணும். சூப்பர் டாஜர்க்கு. இந்த 5 மெத்தடை ஃபாலோ பண்ணாலே உங்கள் ஃபோனையும் உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாவையும் மேக்ஸிமம் லெவலில் செக்யூர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.